வந்து இங்க அப்படிதான் ஆக்கிடுவாங்க அதே மாதிரி இவர் வந்து என்னை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும் அவர் வந்து நினைக்கிறாரு இதனால அவரோட சேர்ந்து சில பேரும் வந்து எனக்கு நான் ஏதாவது யாரையாவது சொல்லிட்டேன்னா அதை பார்த்தியை திருப்பி எனக்கு கொடுத்துணுன்ற மாதிரி சில பேர்லாம் பண்றாங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால அவர் கேப் வந்தாருன்னா எனக்கு வந்து அது வந்து ச தவறான விஷயமா தோணுது இதனால நான் அவரோட நேம் கட் பண்றேன் போட்டோ கட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்றாங்க நெக்ஸ்ட் வந்து ஜூலி கிட்ட சொல்றாங்க நீ அன்னைக்கு வந்து என்ன உமன் கார்டு யூஸ் பண்றாங்க விமன் பத்தி பேசுறாங்க அப்படி இப்படின்னு நீ சொன்னேன் ஆனால் நான் வந்து இந்த விமன் கார்டோ இல்லை இந்த விமனை பற்றி பேசுகிறதோ பெண்களுக்கு இதை பற்றி பேசுகிறதோ நான் நிறைய காலேஜில் பேசியிருக்கேன் ஸ்கூலில் பேசியிருக்கேன் எல்லா வெளியில் நிறைய இடத்துலலாம் பேசியிருக்கேன் ஸோ எங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு மேடை எது கிடைக்கிதோ அங்கெல்லாம் நான் பேசுவேன் இது வந்து இங்கே தான் நான் யூஸ் பண்ணி ஃபேம் வாங்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது இதை நான் இப்போ பேசினாதான் எனக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகும் போது ஒரு சின்ன சின்ன மாற்றம் நடக்கும் ஏன்னா இந்த மாதிரி தான் இப்போத்திக்கு நம்மளால் இந்த ஜென்ரேஷனில் இருக்க நம்மளுக்கு சில சில மாற்றங்கள் சில சில சேஞ்சஸ் தெரியுது இதை மாதிரி என் குழந்தைங்களுக்கோ அப்புறம் வரவங்களுக்கோ தெரியணுன்னா நான் இப்போத்துலேருந்து அதை பற்றி இப்போ பேசினா தான் தெரியும் ஸோ நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் சரி நான் அதை பற்றி பேசாமல் இருக்க மாட்டேன் நிறுத்தவும் மாட்டேன் ஒருத்தரை வந்து நீங்கள் டவுன் பண்ணிகிட்டே வரீங்க இன்னொரு ஒரு விஷயத்தில் மேலே இருக்கிறாங்கன்னா அதையும் சொல்லி இன்னும் டவுன் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜூலியோட ஃபோட்டோவை நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டு வந்துடுறாங்க வேகமாக ஏந்து வராங்க அப்புறம் வந்து பாலா கேட்குறாரு அது என்னம்மா பெண்களுக்கு மட்டும் சொல்கிறீங்களே ஆண்களுக்கெலாம் கிடையாதா அப்படின்னோடனே தான் சொல்கிறாங்க நான் என்னைக்காவது வந்து ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் இல்லை ஆண்கள்லாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேண்ணா நான் அப்படி ஒன்றும் சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விறு விறு நடந்து போகிறாங்க பாலா அக்கா நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்களே ஒரு விஷயம் எஃப்ஏஆர் அது ரொம்ப கேவலமான விஷயம் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இந்த கான்வெர்சேஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே பாலா இல்லையே என்னைக்காச்சும் அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒரு வாரத்துக்கு பேசியிருக்கேண்ணா நான் நான் எதாவது சொன்னேன் இல்ல நான் என்னைக்காச்சும் பேசியிருக்கேன்ண்ணா அதுக்கு ரீசன்